ஹலோ வீவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அன்மல் கூடுக்கு. இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான டீ டைம் ஸ்நாக்ஸ் செய்யலாம். இது பசங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுமே அவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஹெல்த்தியான இதே செஞ்சு கொடுக்கறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபி. நம்ம வந்து வெஜிடபிள் கொடுத்தோம் அப்படின்னா பசங்க வந்து சாப்பிட்றதில்ல அவ்வளோவா. இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்நாக்ல இந்த மாதிரி ரெண்டு விதமான வெஜிடபிள் போட்டு நம்ம வந்து இன்றைக்கி செய்ய போகிறோம். இப்படி செஞ்சு கொடுக்கக்குள்ளே ரொம்பவே ஹெல்த்தியாக பசங்களுக்கு நம்ம வந்து கொடுக்க முடியும். வாங்க எப்படி செய்யலான்னு போய் பார்க்கலாம். நானே ஒரு வெங்காயத்துக்கு எடுத்து ரொம்பவே வந்து மெலிசாக கட் பண்ணிட்டேன். நம்ம ஆம்லேட்டுக்கு கட் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ரொம்ப மெலிசாக கட் பண்ணிக்கணும். ஒரு பச்சை மிளகாவுக்கு நானே ரொம்ப மெலிசாக கட் பண்ணிட்டேன். கருவேப்பிலை கொஞ்சமாக, வந்து கரியாண்டு லீவ், ஒரு 50 கிராம் கேபேஜ் எடுத்து ரொம்பவே வந்து மெலிசாக சீவிக்கிட்டேன். எவ்வளோ மெலிசாக சீவ முடியுதோ அந்த மாதிரி வந்து நம்ம சீவிக்கணும். வெங்காயத்தோட சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய கேரட் எடுத்து இதுவும் வந்து ரொம்ப மெலிசாகவே வந்து சீவிக்கிட்டேன். எவ்வளோ மெலிசாக சீவ முடியுதோ அந்த மாதிரி சீவிக்கங்க. அரை டீஸ்பூன் இஞ்சி விழுது, அரை டீஸ்பூன் பூண்டு விழுது, இதை நம்ம இதில் போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூனு மிளகாத்தூள், உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த மாதிரி சேர்த்துங்க. ஒரு டீஸ்பூன் லெமன் ஜூஸ், தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. நான் அரிசி மாவு எடுத்துருக்கிறேன், 2 டேபிள் ஸ்பூன். கடல மாவு 3 டேபிள் ஸ்பூன். இதுக்கு நல்லாவே வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணி எதுவுமே போடக்கூடாது. நம்ம வந்து வெஜிடபிளில் நம்ம வந்து என்ன மோச்சர் இருக்கோ அதை வச்சே இந்த டோக்கு நல்லாவே வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஒரு சின்ன உருண்டையாட நம்ம வந்து பிடிச்சிக்கணும். நல்லா வந்து இதுக்கு வந்து அழுத்தி பிடிக்கணும். நம்ம வடை தட்டுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி வந்து ஒரு சின்னதாக வந்து நம்ம வந்து வடை ஷேப்பில் இது மாதிரி தட்டி வச்சுக்கணும். இந்த மாதிரியே எல்லாமே வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு டீப் ஃப்ரை பண்ண போகலாம். உங்களுக்கு டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து ஷெல்லோ ஃப்ரை கூட வந்து செய்யலாம். தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கிட்டேன். எண்ணெய்லாம் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது வந்து நம்ம வந்து 2 நிமிஷத்துக்கு வேக வைக்கலாம். நம்ம வந்து 2 நிமிஷத்துக்கு அப்புறமா திருப்பி விடலாம். பாருங்கள், நம்ம வந்து இப்போ வந்து திருப்பி விட போகிறோம். ரெண்டு பக்கமும் வந்து நம்ம 2.5 நிமிஷத்துக்கு வந்து நம்ம வந்து வேக வைக்கணும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து ரெண்டு பக்கமும் கோல்டன் ப்ரௌனாக ஆயிடுச்சு. உள்ளேயும் வந்து அந்த வடை வந்து வெந்துடுச்சு. பாருங்கள், நம்ம வந்து 2 விதமான வெஜிடபிள் போட்டு இதில் வந்து செஞ்சு ஒரு ஹெல்த்தியான வடை நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். நம்ம வந்து வடை பஜ்ஜி இதெல்லாம் வந்து நம்ம வந்து செஞ்சு கொடுக்குறோம் இல்லைங்களா, அதே மாதிரி வந்து இது ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்காட்டம் வந்து பசங்களுக்கு செஞ்சு கொடுக்க முடியும். ஹெல்த் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா 4 லிருந்து 5 ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் எவ்ரிடே வந்து சேர்த்துக்க சொல்கிறாங்க டெய்லி லைஃப்பில். நம்ம இந்த வடையில் பார்த்தோம்னா 2 வெஜிடபிள் போட்டிருக்கோம். இது ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்குன்னு கூட சொல்ல முடியும். என்ஜாய் ஃபுட்.